என்னோட பேர் ராமநாதன். என்னோட வயசு 46. தமிழ் சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ஒரு வைல்ட் லைஃப் ப்ரோக்ராம் பண்ணுவேன். எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். என் பேர் சங்கர். நேச்சர் ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். வைல்ட் லைஃப் ஃபிலிம் பண்ணிச்ச ஒரு பெரிய அனிமல்ஸ் தான் நம்ம தேடிப்போம். நிறைய ட்ரைபல் பீப்புளை மீட் பண்ணியிருக்கேன், பட் வைல்ட் லைஃப்ன்றது இதுதான் முதல். நேச்சர் ஏன் பிடிக்கும்னா வந்து எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே வந்து அதுவே தானாக வந்து அமைஞ்சது. இந்த வைல்ட் லைஃப் ஜேர்னின்றது எனக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு எனக்கு தோணுது. காடில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுவோம். புலியோ அல்ல சிறுத்தையோ சென்சேஷன் கொடுக்குறது, பட் வைல்ட் லைஃப்னால் அது மொத்தம் கிடையாது. தேடுதல் தான் இந்த ப்ரோக்ராமில் நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் பவானி சாகர் ஏரியாவே என்டர் பண்ணோம். அது ஏன் என்டர் பண்ணோன்னா, அந்த ரிவர்கிட்ட பவானி சாகர் அந்த ஏருக்கிட்ட நிறையா அனிமல்ஸ் நிறைய மிருகங்கள் வரும். ஹோல் டே நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், அவ்வளோ வைல்ட் லைஃப் கிடைக்கல. ஸோ ஹோப் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது எனக்கு. ஸோ எனிவே நம்ம போயிருந்தோம். நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அது ஒரு மட் ரோடு. நம்ம கொஞ்சம் நல்ல ரோட்லேருந்து வந்து ஒரு மட் ரோடில் என்டர் பண்ணோம். அப்புறம் வண்டி கொஞ்சம் முள்ளாக தான் போச்சு அந்த ரோடில். பவானி சாகர் அணைக்குள்ளார நான் வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்கியா மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் நான் பார்த்தேன். அங்கே விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே மக்கள், அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது எனக்கு ஒரு பெரிய ஃபீலை ஏற்படுத்துச்சு. அந்த சைட் தூரத்தில் பார்த்தா எலிஃபென்ட். எல்லோரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம், பிகாஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் சைட்டிங் அந்த நாள். ஸோ எல்லோரும் எக்ஸைட் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு நம்ம கேமராவுக்கு அங்கேருந்து ஷார்ட் எடுக்கிறதுக்கு கிளியராக வராது. இந்த சின்ன ரிவரை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, அவங்களாம் சொன்னாங்க வேணாம் போகாதீங்க, எல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, கேமரா வேறு ரொம்ப ஹெவி கேமரா, தூக்கின்னு போனோம் ரொம்ப ரிஸ்க்கு சொன்னாங்க. ஆனால் நம்ம கேமரா மேன் ஐயப்பன் ரொம்ப துணிந்தவர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு இறங்கிட்டார். ஆத்த கடத்த இந்த பக்கம் வந்த உடனே சொன்னாங்க, இதுமாரி வந்து அதில் முதல்ல இருக்குப்பா, நீ இப்படி வந்து என்ன எதுன்னு கேட்காம எங்களோட கேட்காம இப்படி இறங்கி போயிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே ஒரு பாத் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாரு. அப்போது அவரே போகிறாரு, நான் போகக்கூடாது, போய் நானும் இறங்கினேன். இப்போ வந்து ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகிறேன்றீங்களா, இந்த ரிவர் இது வந்து பவானி ரிவரு, இன்னொன்று வந்து மாயா ரிவர். இது ரெண்டும் வந்து ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து வந்து பவானி சாகர் டேமு. இது வந்து ஒரு ரிசர்வ் ஆயர். நம்ம நான் ஐயப்பன் அப்புறம் ஒரு கேமராஸ் 3-4 பேர் போய் ஒரு எலிஃபெண்ட்டு ஃபேமிலியை நம்ம பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ரெண்டு அடல்ட்டு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை அடியில் இருந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு டீப் சேட் ஃபீலிங் ஆச்சு. என் பையனும் வீட்டில் இருக்கான், அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த எலிஃபெண்ட்டை பார்த்தோன்னே. அவங்க வந்து அங்கே போன உடனே நான் இங்கே இந்த கரையில் இருந்துக்கிட்டே நான் கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, யானை என்ன பண்ணுதுன்னு. யானைகள் பார்க்கவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 யானை இருந்தது. ஒரு ஃபேமிலி, அம்மாவும் ஒரு குட்டி, இன்னொரு அம்மா இன்னொரு குட்டி. ஸோ இதுதான் இருக்குது. இதோட ரெஸ்ட் ஆஃப் த ஹர்டு பார்த்திங்கன்னா உள்ளுற எங்கேயாவது இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, டஸ்க்கு வெளில தெரியுது பார்த்தீங்களா. அந்த டஸ்க்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலுக்கு எப்போ வரும்னாக்கா ஒரு 2 வயசுக்கு மேலே தான் இந்த டஸ்க்கு வெளில தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அது மேலாக ஃபீமேலானா கண்டுபிடிக்க முடியும். இயற்கையாக பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து 60-70 வயசு வரையும் வாழக்கூடியது. இந்த மேலுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கம்மியாகிடுது. எதனாலனா அது மேலே இருக்கிறதுனால அது எந்த டைம் வேணாலும் தந்தத்துக்காக வேட்டையாடப்படலாம். இங்கே இப்போ பார்க்குற யானைகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சேப்பு நேரத்தில் காணப்படுது இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம்னாக்கா ஏகப்பட்ட ஃப்ளைஸ், அதாவது ஈலாம் இருக்கும், அது வந்து அதை கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணோம், மேலே வந்து மண் அள்ளி போட்டுக்கிட்டு அந்த ஈயெல்லாம் வந்து பரட்டிக்கிட்டே இருக்கும். ஆ
அப்புறம் ஒரு பைசன், ஒரு பெரிய ஹர்ட் ஆஃப் பைசன் வந்தது. நான் வந்து அந்த யானை மேலே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை நோக்கி ஒரு காட்டெருமை வந்து வந்துட்டுருக்கு, எனக்கே தெரியாமல். அது எனக்கு பின்னாடி வந்து விசில் அடிக்கிறாங்க, இவங்க ஏன் விசில் அடிக்கிறாங்க டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி கத்திட்டுருக்கேன். ஸோ அந்த காட்டெருமை எங்களை நோக்கி வரும்போது எனக்கும் அதுக்கும் 25 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன், நான் அதை கவனிக்கல. நான் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த யானையில், ஏன்னா அது அது குழந்தைகளோட விளையாட்டுருக்குது. அந்த அந்த சந்தோஷம் நான் வந்து அது கூட நான் வந்து நான் ஷூட் பண்ணுவோம் அந்த சந்தோஷம் நான் உணர்ந்துட்டுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒயிட் சாக்ஸ் மாட்டின மாதிரி இருக்கும். அதுதான் அதோட வந்து ஈஸியாக வந்து அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது. அதுவும் ஒரு கூட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு அனிமல். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 அனிமல் வந்து ஒரே இடத்துல பார்க்கலாம். பைசனுக்கு பக்கத்தில் இன்னொரு அனிமல், ஒரு ஹார்ன் பெருசாக ஒரு எருமை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபெரல் பஃபலோ. வெரி ஃபெரோஷியஸ் அனிமல், அதாவது ஆளுங்களை பார்த்ததுனாக்க இமிடியேட்டாக ஸ்ட்ரைட்டாக ஆளை நோக்கி ஓடியாரும். இன்ஃபேக்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ட்ராக்கரை வந்து அடித்து அவர் வந்து சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் வந்து கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஐசியூலேயே இருந்தார். அதுமாரி ஒரு ரொம்ப ஃபெரோஷியஸான அனிமல். 1960s வந்து ஃபுட் அண்ட் மவுத்னு ஒரு டிசீஸ் ஒன்று வந்தது, பட்டி மாடுகள்லாம் இறந்தது. அதுலேயும் சில இது வந்து எஸ்கேப் ஆகி வந்து இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா காட்டு மாடாகவே ஆயிடுச்சு. அது கவுர் கூட்டத்துக்கு இது ஒரு கெஸ்ட் மாரி அப்படியே வந்து நின்றுபடி பார்த்துட்ருக்கு. வைல்ட் லைஃப் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமலுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், Schedule 1 அனிமல், Schedule 2 அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெரல் பஃபலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டேட்டஸும் கிடையாது, இது ஒரு அநாத மாரி. ஸோ பார்த்தோன்னே ஒரு ஹர்ட் எலிஃபெண்ட்டு அந்த பைசனை பார்த்தோன்னே அந்த பைசன் பக்கம் போச்சு, அண்ட் பைசனும் அந்த எலிஃபெண்ட் டுவர்ட்ஸாக வந்துருந்தது. என்ன பண்ண, எல்லாரும் அவங்க அவங்க ஹர்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் தோணிட்டு ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன்னு, அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அனிமல்ஸ்லேயும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் அந்த மாதிரி தான், ஆனால் நம்ம இப்போது ரொம்ப சிங்குலர் ஃபேமிலிஸாக ஆகிண்டு வரோம். நம்ம ஈடுபாடு இல்லாமல், ஒரு சோஷியல் ஈடுபாடு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில். அதுதான் எனக்கு தோணிட்டு. என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்டில் இந்த நீல்கிரி டார் ஈஸியாக கிடைக்கும், அது பழகி போச்சு மனுஷன் கூட. ரொம்ப நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி போனோம். எல்லோரும் வந்து ரெண்டு ஐடியா பண்ணாங்க. காலைல ஒரு 7 மணிக்கு வந்து சமைக்கிறதை ஸ்டார்ட் பண்ணிடுறது, நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு விளையாட ஏதாவது பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நாளே பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. அறிவலன் சார் தான் சொன்னார். பயங்கர மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம், கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மழை முடிஞ்சோன்னா இது பண்ணலான்னு சொல்லிட்டு. என்னென்னா அங்கே அந்த ஷெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால பயங்கர காற்று வேறு, சரியான காற்று. ஒன்றுமே வழியிலையும் போக முடியல, ஷூட்டும் பண்ண முடியல. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் அப்பப்போ நான் வழியில் போய் பார்ப்பேன், ஏதோ வெயில் கொஞ்சம் வருதா ஐயப்பன் மற்றவன்ட்டா கேட்பேன். விண்டோலேருந்து ஒரு வெளிச்சம் வருதுடா, அது என்னடா சன்லைட் தானடா. அவங்க எல்லாம் சிரிப்பாங்க, ப்ரொடியூசருக்கு பைத்தியம் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. மழை நிற்கிற மாதிரி இல்லை, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எகைன் என்ன பண்ணுவோம், திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எகைன் குக் பண்ணோம், சாப்பிட்டோம். அதுமாரி நல்ல குக்கிங்காக இருந்த வித விதமாக சாப்பிட்டு விட்டோம். ஒரு நல்ல விஷயம்னா நல்லா சாப்பாடு காய்ச்சி அறிவாளன் சாரும் சாயப்பனும் சூப்பராக சமைச்சாங்க. நம்ம வந்து டைம் சரியில்லை, மழை வந்துட்டு சரி நாளைக்கு காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஒன்றும் பண்ண முடியல, அப்படி சரி படுத்தாச்சு. யூஸ்வலாக அந்த கிளைமேட்டுக்கு வந்து அடிக்கடி யூரின் வரும், சரின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு அப்போ பார்த்தா வெளியில் ஒரு குரூப் வந்து கை கோத்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா என்னடா இது இங்கே மனித சங்கிலி போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு பார்த்தாக்க அந்த பயத்தில் எல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சி எல்லோரும் யூரின் போயிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு கஷ்டம்னா அங்கே உண்மை மின்சாரம் கிடையாது, அங்கே
டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் அவ்வளோ வசதி இல்லை. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களில் நம்ம அப்படியே உள்ளே மூணு நாள் இடிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சரி, ரெண்டாவது நாள் போச்சு, அடுத்து மூணாவது நாள். மூணாவது நாள் அடித்தாலும் ஃபுல்லாக மழை. மூணு நாள் ஷூட்டே பண்ணலை. ஸோ அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு வகையில் இதுதான் வைல்ட் லைஃப் ஷூட்டு. இது நம்மளோட பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணது. நம்மளுக்கு இன்னும் பேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த உணர்வும் இருந்தது. நாலாவது நாளில் காலையில் எழுந்துக்கிறச்சே பார்த்தோன்னு மழை கொஞ்சம் விட்டுருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் கூடயும் அது பனியெல்லாம் இருந்தது. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், மழை இல்லை, நம்ம எப்படியோ போய் ஷூட் பண்ணலான்ட்டு நம்ம எல்லோரும் கிளம்பி போனோம். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்துது. மூணு நாள் அடைச்சி இருந்திருந்தோம் அந்த ட்ரெக்கிங் செட்டில். இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது. வெளியில் போய் இதோ நம்ம வேலை பார்க்குறோன்னு ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. ஸோ நம்ம போனோம். வெயில் ஒரு டார் கிடச்சிது. ஆனால் இந்த கேமரா அதை ஃபிக்ஸ் பண்ணதை ஷூட் பண்ணதுக்குள்ளேயே அந்த பனி வந்துட்டு அது அப்படியே கவர் ஆகிட்டு ரொம்ப அது ஒரு டிசப்பாயிண்டட்மெண்ட் ஆகிட்டு. என்னடா இது, நம்ம இயற்கை இப்படி பண்ணுதுன்னு. இப்போது நான் முன்னாடி ஒரு என்ன ஃபீலிங்கில் இருந்தேன்னா, பரவாயில்ல இயற்கையில் நம்ம இது சார்ந்து போனோம், இயற்கை அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் எனக்கு இயற்கை மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் வர தொடங்கிட்டு. என்னடா இப்போது ஷூட் பண்ண முன்னாலும் இந்த மாதிரி பனி வருதுன்னு, ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் ஃபுல் பனி, ஒன்றுமே தெரியல. அப்படியே நம்ம ஒன்றும் ஷூட் பண்ணாமல் திருப்பியும் நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டோம். அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. அப்புறம் அஞ்சாவது நாள் நான் கண்ணு மூழ்கிச்சேன். வெளில பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருந்தது. பார்த்தா வெயில், எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு அறிவாளன் சாரை நான் எழுப்பிட்டேன். பிகாஸ் அவர் தான் எழுப்பினா கோவப்பட மாட்டார். ஸோ அவரை ஈஸியாக அவரை எழுப்பிட்டேன். சார் வெயிலாக இருக்குது சார், போகலான்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஐயப்பன். எனக்கு ஐயப்பன் கொஞ்சம் பயம் அவரை எழுப்பத்துக்கு. பிகாஸ் திடீர்னு அவர் ரொம்ப கோவப்படுவார் எழுப்பினான். ஸோ சொன்னேன், சுவாமி வெயில் வந்திருக்கு. ஸோ அவர் கிண்டலில் தான் வெயிலா, சரி அதை என்ன பண்ணலாம், வா போய் குளிக்கலாம்னு சொன்னேன். சரி குளிங்கோ சொன்னார். ஸோ அப்புறம் அவருக்கும் புரிஞ்சு போய் அவர் இருந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணோம், ரெண்டு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். சும்மா ரொம்ப தூரம் போவேன்னா தார் உள்ள ஏரியா தான் இது, அதனால் வந்து பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தாரை பிடிக்கணுங்கிற ஒரு வெறியில் இருந்தாங்க எல்லோரும். ஹட்லேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ கிடைக்கதா பார்க்கலான்னு நம்ம வெயிட் பண்ணோம். அப்புறம் தூரத்தில் ஒரு இது ஒரு உருவம் கிடச்சிது. எல்லோரும் நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஆமாம் டார் தான் வந்துன்னு அதை ஷூட் பண்ணோம். ஸோ மூணு நாலு அஞ்சு ஷாட்டு கிடச்சிது. அப்போ சொல்லிட்டு அப்பா நம்ம முடிச்சுட்டோம், இனிமேலேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம். இந்த அந்த சந்தோஷத்தில் நம்ம இருந்தோம். ஸோ இவங்க போய்ட்டு வந்து அப்போ தான் நான் ஆல்மோஸ்ட் சமையல் ரெடியாக இருந்தேன். இவ்வளோ வந்தார் ப்ரொடியூசர், சார் வெரி குட் சார், வி காட் இட் சார் அப்படின்னாரு. இல்லை இல்லை சார், ஒரு டைம் வந்து ஷார்ட்டை பாருங்கன்னாரு. பார்த்து அது டார்லப்பா அது சாம்பாடியார். அப்படியே எனக்கு என்னோட என்தூசியாசமு என்னோடய ஹாப்பினஸ்லாம் புஷ்ன்னு போயிட்டு என்னடா அதுன்னு. அப்புறமா சொன்னால் நம்ம போகிறோம், திருப்பியும் நானும் வரேன்னு சொன்னார் அறிவாங்க சார். நீலகிரி தார் இந்த வெஸ்டர்ன்கட் சார்ந்த விலங்கு. இன்னொரு விஷயம், அது ரொம்ப என்டேஞ்சர்டு. ஸோ இங்கே நம்ம கண்டிப்பாக அதை ஷூட் பண்ணி தான் ஆனோம்னு ஒரு ஒரு கட்டாயம் மாதிரி ஆயிடுது. நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். ரோடுக்கு வந்தோடனே அப்பாடின்னு நம்ம ஒரு இடத்துல எல்லோரும் ரெஸ்ட் பண்ண தொடங்கிட்டோம். ஒரு பிரேக் எடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் வைல்ட் லைஃப் ஷூட் மாதிரி இருந்தது. என்னென்னா ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருந்தது. ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே மிஸ்ட் வந்துட்டு அப்புறம் நமக்கு ஷூட் பண்ண முடியல. அப்புறம் க்ளவுட்ஸும் வந்து மழை வரா மாதிரி இருந்தது. இப்போது நம்ம திருப்பியும் வரா மாதிரி நிலைமையில இருந்தது. இப்போ ஓகே கவலைப்படா, இன்னும் நம்ம 4 நாள் இருக்க போகிறோம், கண்டிப்பாக அந்த தாரை பார்த்துட்டு தான் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இது பண்ணியாச்சு. எல்லோரும் ஒரு கண் உடம்பு போட்டிருந்தோம், நாளைக்கு போய் தாரை ஷூட் பண்ண போகிறோம். காலைல எழுந்திச்சு பார்த்தாக்கா பயங்கர மழை, ஒன்றுமே வழியிலேயும் போக முடியல, ஷூட்டும் பண்ண முடியல. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வந்து டைம் சரியில்லை, மழை வந்துட்டு சரி நாளைக்கு காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஒன்றும் பண்ண முடியல, அப்படி சரின்னு படுத்தாச்சு. Okay.
இந்த மவுண்டனில் தார் இருந்துச்சு. பொடுவை சார் இங்கே பாருங்கள், அழிஞ்சிட்டு நீங்கள் இதோ பாருங்கள், தாரை பாருங்கள், சேஃப்டி ஷாட் எடுக்கலான்னு சொல்லி அங்கேயும் சேஃப்டி ஷாட் ஒன்று எடுத்தோம். ஏன்னா நாங்கள் நிற்கிறது அதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மலை ஏறினா தான் அங்கே போக முடியும். அறிவாங்க சார், பாருங்கள் ஒரு 8 டார் இருக்குது இங்கேயே கிடச்சிது. அப்படியே சரி பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. ஐயப்பன் சங்கர்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுத்தாங்க. எடுத்து திருப்பி அது பக்கத்தில் போனான்னு சொல்லிட்டு ஒரு மலை ஏறணும். மலை ஏறணும்னு பக்கத்தில் நின்று கம்முன்னு நம்ம பக்கத்தில் ஷூட் பண்ணோம். இன்னும் பக்கத்தில் போனால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு இன்னொரு மலையை சுற்றி வந்து அது பக்கத்தில் போய் நின்று ஷார்ட்லாம் எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறி அந்த சைடு வந்து பார்த்தேன். அப்புறம் நம்ம அதே ஹர்டு அதை ஃபாலோ பண்ண தொடங்கினோம். இப்போ நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம மன திருப்தியாக நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். அதை அந்த அனிமலோட இந்த கண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஹேவியெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த ஒரு இந்த கிளிப்பில் வந்து நம்ம எப்படி ரோட்டில் நடக்கிறோமோ அதுமாரி கிளிப்பில் இறங்கி போகும். அது வந்து இந்த அனிமல் சீக்கிரமாக ஹன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நீலகிரி தாரோட ஸ்பெஷாலிட்டி. இல்லை மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை விட ஹார்ன் வந்து பெருசாக இருக்கும். பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிராஸ் என்ன கலர் இருக்கோ அதோட கேமஃப்ளேஜ் ஆகிற மாரி வந்து அதோட கலர் வந்து அப்படி தான் இருக்கும். மேல் ஒன்றோட ஒன்று ஃபைட் பண்ணி அதில் டாமினன்ட் மேல் தான் வந்து அந்த மேட்டிங்கை வந்து மோனோப்ளைஸ் பண்ணோம். வரையாடு வந்து ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக ஹன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொம்பு அந்த இதெல்லாம் அந்த ஃபேஸ் அது இந்த ட்ரோஃபி மாரி இது பண்ணி அதை ஸ்டப் பண்ணி அதை வந்து வீட்டில் வைக்கிறதுக்கும் அது மீட்டுக்காக வந்து அதிகமாக வந்து ஹன் பண்ணாங்க. இதோட பாப்புலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு 100 அனிமல் தான் இருக்குது அப்படின்னு ஒரு இது வரக்குள்ள தான் அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வரையாடுகள் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் காணப்படுகிறது. பாப்புலேஷன் 2000 கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 இயர்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து கும்குருதி நேஷனல் பார்க்கு தமிழ்நாட்டில், அப்புறம் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சேஞ்சரியில் சில ஏரியாவில் வரையாட்டு மலை என்ன இருக்குது, அப்புறம் கேரளாவில் பார்த்திங்கனாக்கா இந்த ராஜமலைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து அது பாப்புலேஷன் இருக்குது. ஐயப்பன் வந்து தாரை எப்படிலாம் வந்து படம் எடுக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்துட்டார். அந்த தாரை வந்து எல்லா வகையான போஸும் கொடுத்துட்டு கடைசியில் ஆளுங்க இருக்குது பார்த்துட்டு பார்த்துட்டு இனியும் ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது சரின்னு சொல்லிவிட்டு அது செட்டில் ஆகிட்டு. அப்புறம் நமக்கு தெரியும் பார்த்தேன் நம்ம ப்ரொடியூசர் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வால் பல்ப் மாரி அப்படி மின்னுச்சு. பெரிய சந்தோஷம், அவருக்கு சிரிப்பு கை கொடுக்குறாரு, வாங்கிற சந்தோஷம். நெல்கிரி தார் என்னன்னாக்கா பேச்சுலர் ஹர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அதாவது வந்து மேலெலாம் தனியாக போய்ட்டு ஒரு ஹர்டாக இருக்கும், அதே மிக்சடு குரூப்பும் இருக்கும். ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கிரவுண்ட்லலாம் விழுந்து குதிச்சுலாம் பண்ணார். அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் வர ரிலீஃப், அப்பா ஒரு 5 நாள் இந்த வேலை முடிஞ்சுது